அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற பதிவு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் தான். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, வீடு கட்டிட்டே இருக்கும் போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியாம தடங்கள் ஆயிடுச்சு. என்ன காரணம் சொல்லலை, பண காரணமாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். ஆனால் வந்து பொதுவாக அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வீடு வந்து நாங்கள் திரும்பவும் கட்டணும், அதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லைங்க, எல்லாருக்காகவுமே இந்த பதிவு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் சொந்த வீடு இருக்கணும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட கனவாகவே இருக்கும் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது எப்போதான் சொந்த வீட்டுக்கு போவோமோன்ற நினைப்போம். அதேமாதிரி ஒரு இடம் வாங்கி வச்சுருப்போம், இல்லை இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சிப்போம். இப்படி பல விஷயங்கள் செய்வோம், சிலருக்கு சக்ஸஸ் ஆகிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கலாம்னு நினைப்பாங்க, இடம் வாங்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா இடம் வாங்கிடுவாங்க, வீடு கட்டும்போது பாதியிலே வீடு இருந்து கட்ட முடியாமல் நின்றுடும். இல்லை வேறு ஏதாவது காரணம், பண காரணமாக இருக்கலாம், இல்லை லோன் அப்ளை பண்ணுவாங்க, லோன் கிடைக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விற்கணும், விற்று இந்த இடத்த கட்டணும்னு நினைப்பாங்க, அதுவும் கட்ட முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இந்த தடைகளால் பார்த்தீங்கன்னா ஆசை வந்து நிறைவேறாமே போயிடுது இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பழமொழியே சொல்லுவாங்க, எலி வலை ஆனாலும் தனி வலை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம வாடகை வீட்டில் சகல சௌகரியத்தோடு வாழ்ந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வீடாக இருந்தாலும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணுன்றதான் இன்றைய சூழ்நிலை எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். அப்படி நம்ம ஆசைப்பட்டு கட்டுற வீடு பாதியிலே தடைப்பட்டுருச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப சோர்ந்துருவாங்க. என்ன அடுத்து செய்கிறது அப்படின்னே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் தடங்களான வீடு நீங்கள் திரும்பவும் கட்ட ஆரம்பிப்பீங்க. கட்டிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுவீங்க. புதுசாக வீடு கட்ட போகிறீங்கனாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை புதுசாக இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பூமி காரகன் செவ்வாய் சொல்லுவாங்க, செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமானுங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் செவ்வாய் இருப்பார், செவ்வாய் அடுத்ததாக முருகப்பெருமான். நீங்கள் புதிதாக வீடு கட்டினாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி பாதியிலே நிற்குது, ஏதோ ஒரு கண் திருஷ்டி, இல்லை வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பில்லி சூனியம், இல்லை கெட்ட சக்தி ஏதோ ஒன்று ஊடுருவி வீடு வந்து பாதியிலே நிற்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜோதிடம் பார்க்க போனாலே சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு கட்டி பாதியில் நிற்குதுன்னா ஒன்று பணப்பிரச்சனையாக இருக்கணும், இல்லை பணமே கையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சில விஷயங்களால் வீடு கட்டுறது தடைபடும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், திருச்செந்தூர் போங்க, ஃபேமிலியோடு போங்க, கூட போயிட்டு நீங்கள் அந்த கடலில் வந்து நீராடுங்க. நீராடிட்டு அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, கடல் நீரையும் வந்து எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வாட்டர் கேனில், நல்லா பெரிய வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா 6 வாரம் நம்ம இந்த பூஜையை செய்ய போகிறோம், அதுக்காக அந்த வாட்டர் நமக்கு தேவைப்படும். அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தெய்வத்தை வந்து நல்லா நீங்கள் முருகப்பெருமான் கோயிலில் குறைந்தது பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் இருக்கணும். ஏன் 6 சொல்கிறேன்னா முருகப்பெருமான் வந்து 6 முகன், அதனால பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றினா கூட அவருக்கு 6 விளக்கு ஏற்றுவது பலன். அதனால தான் நீங்கள் திருச்செந்தூர் கோயில் உள்ளேயே குறைந்தது 6 மணி நேரம் இருக்க வேண்டும். கோயிலில் விடமாட்டாங்கன்னா நீங்கள் அந்த சுற்றி இருக்கிற இடத்துலையே, நீங்கள் வந்து எங்கேயும் வெளியெலாம் தங்குறத விட கோயில் மண்டபத்தில் தங்குறது ரொம்ப நல்ல விசேஷம். ஸோ அந்த மாதிரி தங்கிட்டு நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை சொல்லிட்டு எங்கள் வீடு வந்து இது மாதிரி தடங்கள் ஆகிடுச்சு, என் தடங்கள் வந்து நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துடுங்க. அந்த கடல் நீர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வந்து வீடு கட்டுறது பாதியில் நின்று இருக்கு, இப்போ வந்து கீழ்த்தளம் பாதியில் நிற்குதுன்னா அந்த வீட்டை சுற்றி தெளிக்கணும், 6 வாரங்கள் தெளிக்கணும். ஏன்னா 6 முகன் என்பதனால் 6 வாரம், 1 வாரம் 2 வாரம் தெளிச்சிட்டு நடக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. மனமுருக நல்லா பிரார்த்தனை பண்ணி 100% நம்பிக்கையுடன் செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து திரும்பவும் நீங்கள் கட்ட தொடங்கிடுவீங்க. இது ஒரு பரிகாரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போ வீடு கட்ட போகிறோம், இல்லை வீடு வந்து கட்டணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கட்ட வந்து நேரமே வரமாட்டுதுன்னா உங்கள் அந்த இடத்துலேருந்து மண் எடுத்துக்கோங்க. அந்த மண்ணை எடுத்து ஒரு சிகப்பு வண்ண துணியில் அந்த மண்ணை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 ரூபாய் நாணயம் வச்சு வெள்ளை நிற நூலால் வந்து கட்டிடணும். கட்டிட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. முருகப்பெருமான் படம் இருந்தால் அந்த படத்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வழிபடணும். வீட்டில் வந்து எப்போவும் தூப தீப ஆராதனை காட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். உங்களால் முடிந்தால் நாங்கள் ஃபோட்டோவில் காமிச்சிருக்க மாதிரி 6 வெற்றிலை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் நெய் தீபம் வச்சு ஏற்றலாம், இல்லை 6 விளக்கு வச்சு. அப்படி என்னால் முடியாதுன்னா நீங்கள் 2 தீபம் மட்டும் ஏற்றி வழிபடலாம்.
இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 6 வாரம் செய்யணுங்க. எப்போவுமே முருகப்பெருமானுக்கு எந்த வேண்டுதல் வைத்தாலும் 6 வாரம் செய்யணும். திருச்செந்தூர் ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிறுவாபுரி போங்க. சென்னையில் சிறுவாபுரி இருக்குது. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை இதுக்கு தான் மிகவும் வந்து பிரசித்தி பெற்றது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டு வீடு கட்டுவாங்க, கல்லால் கட்டிகிட்ருப்பாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் போங்க, 6 வாரங்கள் தொடர்ந்து போங்க. 2 நெய்தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்கள் சாத்துங்க, வெளியவே விற்பாங்க. நீங்கள் செவ்வரளி மாலை எல்லாம் கட்டி, நீங்கள் உங்கள் வீட்டில் செவ்வரளி இருந்தாலும் கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் கூடலாம், இல்லை வாசலில் செவ்வரளி மாலை விற்பாங்க. கண்டிப்பாக செவ்வரளி மாலை கொடுங்க. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது செவ்வரளி. நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் போது கூட செவ்வரளி கிடைத்தால் ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரை வந்து 48 நாள் வீட்டில் குங்கும அர்ச்சனை செய்யுங்க. மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்தால் என்னால் 48 நாள் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வார வார வெள்ளிக்கிழமை, ஏன்னா வந்து பணத்தட்டுப்பாடு இருக்குது வீடு கட்ட அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரை வந்து நீங்கள் மனமுருக பிரார்த்தனை பண்ணி குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த பணப்பிரச்சனை வந்து அகலும். அது இல்லாமல் அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரின் அம்சமும் வந்து கிடைச்சிரும். ஸோ எந்த வீட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரகப்பிரவேசம் செய்யும்போது மகாலட்சுமி தாயாரை வணங்குவோம் இல்லையா. நம்முடைய குலதெய்வம் விநாயகர், குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி வணங்கும் போது மகாலட்சுமி தாயாருக்கு முக்கிய இடம் இருக்கும். ஒரு வீடு வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும்னா அங்கே மகாலட்சுமி தாயார் வாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அதை நீங்கள் கட்டினாலும் நிம்மதியாக வாழ முடியும். அதனால் பார்த்திங்கன்னா கூடுமானவரை இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே வெள்ளிக்கிழமையானால் வீடுக்காக இல்லை, நம்ம குடும்ப செல்வ செழிப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை 9 தடவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குங்குமார்ச்சனை மகாலட்சுமி தாயாருக்கு அஷ்டலட்சுமி பேரை சொல்லிவிட்டு கடைசியாக மகாலட்சுமி தாயார் பேர்னு சொல்லி பண்ணலாம், இல்லை 108 போற்றி சொல்லியும் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து சுலபமாக இருக்கோ, சில பேர் வேலைக்கு போவாங்க 108 போற்றி சொன்னால் நேரம் இருக்காது, 9 முறை அஷ்டலட்சுமி பேரை சொல்லிவிட்டு கடைசியாக மகாலட்சுமி தாயாரின் பேரை சொல்லியும் நீங்கள் வந்து குங்கும அர்ச்சனை செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான், சுக்கர பகவான் அம்சம் இருந்தால் தான் நமக்கு வந்து பணமும் வந்து கையில் இருக்கும். நீங்கள் வீடு கட்ட இப்போ தான் துவங்க போகிறீங்க, அல்லது வீடு கட்டிட்டு பாதியில் நின்றுடுச்சு, லோன் கிடைக்கல, இல்லை வேறு ஏதாவது காரணம்னா நவகிரகத்துக்கு போயிட்டு சுக்கரன் செவ்வாய் இந்த 2 பேருக்கும் வஸ்திரம் சாத்துங்க. என்ன நிற வஸ்திரம் நீங்கள் ஐயரை கேட்டாலே சொல்லுவாங்க, வெள்ளை சிகப்பு. அந்த வஸ்திரம் சாத்தி நீங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்ததாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. எப்போவுமே விநாயகர் வந்து வழிபட்டு நம்ம வந்து பூஜை செய்யும் போதே ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணிவிடுவோம். அடுத்ததாக உங்கள் குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருந்தால் அங்கேயும் போயிட்டு மனமுக பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த பூஜையெல்லாம் செய்யணும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் வந்து 100% நிறைவேறும். எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் நம்முடைய குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல, அவங்க உத்தரவு கொடுத்தா தான் அடுத்த தெய்வங்கள் நமக்கு வந்து உதவ முடியும். அதனால் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த முருக வழிபாடும் செய்யலாம், மகாலட்சுமி தாயார் வழிபாடும் செய்யுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டவே முடியலன்னு நினைக்கிற உங்கள் வீடு திரும்பவும் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக முடிந்தால் திருச்செந்தூர் போய் கடல் தண்ணியை எடுத்துகிட்டு வாங்க, 6 வாரம் அந்த தண்ணியை தெளிங்க. அதுலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகளோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து அடியோடு நீங்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக குறிப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயோ எங்கேயாவது கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த ஜலத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீடு முழுக்க தெரிக்கலாம். இது புது வீடாக இருந்தாலும் தெரிக்கலாம், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடாக இருந்தாலும் தெரிக்கலாம், இல்லை இதமாரி வீடு கட்டிட்டு பாதியிலே நிற்கிது, இல்லை வீடு கட்ட இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக தெளிக்கலாம். வாஸ்து நாளில் வீடு கட்ட ஆரம்பித்தாலே எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூமி பூஜை போடும்போது ஐயர் வச்சு போன்றோம்னா பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா பல உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ உயிரினங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இறக்க நேரிடும். அதனால் ஏற்படுற கர்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயரை வச்சு நம்ம பூஜை செய்யும்போது பூமி சாந்தி சொல்லுவாங்க. ஸோ அந்தமாதிரி சாந்தி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சினாலும் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா நீங்கள் கட்டும் போது தடங்கள் இல்லாமல் இருக்கும். அந்த வீட்லேயும் நீங்கள் வீடு கட்டினதுக்கப்புறமும் நல்லா வாழ்வீங்க, செல்வ செழிப்போடு வாழ்வீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிங்க. கடைப்பிடிச்சாலே பார்த்தீங்கன்னா வீடு கட்டி இருந்தாலும் இல்லை புதுசாக கட்ட போகிறீங்க இல்லை தடங்கள் இருந்தாலும் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை. வாழ்க வளமுடன்.